सेवे अमेरिका सिंदन अट வாழ்க வையகம் ஐயா கேக்குதுங்களா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஐயா கேக்குதுங்களா வாய்ஸ் ஆ நல்லா கேக்குதுங்கமா நீங்க பேசுங்க வாழ்க வளமுடன்மா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை आसान तत्वी वेदात्रि महर्षि नंबर ईंकूरी महर्षियों सीसवे महर्षियों आरभमे का नारिन्नियमें नल अमुवान मनमें उल दूर बर्म वेगम नम कल नमक मारी वन मन मुटा मनपानी उयरता मनपान्मै वंचम तीय गुण इंडम मुटाल नन सहिपु मनिपुन अलवेट नम्बर मनि तरम उयरव पुरुष एनते पड़नों को उयरूटो
எண்ணத்தை ஆராய வேண்டும் என்றால் எண்ணத்தை தான் என்ன பண்ணணும் காவலா வைக்கணும். எண்ணத்திற்கு நீதிபதியாக கூட எண்ணத்தை தான் நியமிக்க வேண்டும். ஏனென்றால் வேற ஆள் இல்லை. ஏன்னா நம்மளோட எண்ணங்களுக்கு யாருன்னா நமக்கு மட்டுமே தான் தெரியுமே தவிர மற்றவங்களுக்கு அந்த எண்ணம் தெரியாது. எண்ணம் எப்பொழுதுமே விழிப்புடன் இருக்க வேண்டும். எண்ணம் ஒரு தீய எண்ணம் எழாமல் பார்த்து கொண்ட வேண்டும் வேண்டும். அந்த எண்ணத்துக்கு தான் மகரிஷி என்ன பண்றாருங்க எண்ணம் ஆராய்தல். நமக்கு நிறைய பயிற்சிகள் இருந்தாலும் முதல்ல நமக்கு பாத்தீங்கன்னா எண்ணம் ஆராய்தல் என்ற பயிற்சி தான் வைக்கிறாரு. ஏன்னா எண்ணம் ஒரு முறை ஒரு தீய எண்ணம் மனதுக்குள்ள உள்ள வந்துட்டா அது மறுபடியும் உதித்து 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 தேவையில்லாததை ஏற்படுத்தி அந்த எண்ணம் வந்து நம்மளே அந்த எண்ணத்தை மறந்துட்டாலும் அது வேறொரு ஒத்த இயல்புடையவர்களுக்கிட்ட போயிட்டு அந்த எண்ணத்திற்கு எழுச்சி பெறும். மகரிஷி கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு அன்பர் சொல்றாரு, மகரிஷி எனக்கு வந்து வாழைப்பழம் சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் ரொம்ப நாளா இருக்கு, ஆனா அதை நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்றப்போ அப்ப மகரிஷியை பாக்குற அன்பர்கள் வருவாங்க, அவங்க பழம் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து கொடுத்து நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு ஒரு டசன் பழத்தை. அந்த அன்பர் எடுத்துட்டு போறாரு, சாப்பிடுறாரு. சாப்பிட்டு மீண்டும் ஒரு மகரிஷி ஒரு மாதம் கழிச்சு பார்க்க சொல்ல, என்னப்பா உனக்கு அந்த பழத்தோட ஆசை போடுச்சா அப்படின்னு மகரிஷி கேட்கிறாரு. அதுக்கு என்ன சொன்னாரு, இல்ல சுவாமி இன்னும் சாப்பிடணும் இன்னும் சாப்பிடணும்ன்ற எண்ணம் தான் இருக்குதே தவிர எனக்கு வந்து அதை நிறைவு அடையல. அப்ப கேக்குறாரு, நீ எவ்வளவு நாளா எண்ணம் பழம் சாப்பிடணும்ன்ற அந்த எண்ணத்தை வச்சிருந்தீங்கன்னு கேட்கலாம். நான் ரொம்ப நாளா சாப்பிடணும்ன்ற அந்த எண்ணம் வச்சேனா, அப்ப எத்தனை முறை நீங்க அந்த எண்ணத்தை போட்டீங்களோ அத்தனை முறை நீங்க அந்த பழத்தை அனுபவித்தால் மட்டுமே தான் அந்த எண்ணம் நிறைவடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ செயலுக்கு வர முடியாத எண்ணங்கள் என்ன ஆகும்னா வான்காந்தத்துல பதிந்து தேவையற்றதை தூண்டிவிடும். இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளம் புயல் வறட்சி இது எல்லாமே பாத்தீங்கன்னா தேவையற்ற எண்ணங்கள் வந்து வான்காந்தத்துல பதிஞ்சு அதுதான் நமக்கு செயலுக்கா வருது. ஒளி ஒன்றுதான், அது ஆற்றிய செயல்களும் விளவும் பல பல. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையின் எண்ணங்கள் வந்து அவங்களேதான், அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு கொரோனா வந்தது கூட பாத்தீங்கன்னா இயற்கையில் மனிதன் இயற்கையாக இல்லாத எல்லாத்தையுமே செயற்கை முறையில் இப்ப இந்த உலகத்தையே பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் என்று நம்ம யூஸ் பண்ணி அந்த பூமி தாயை அந்த பிளாஸ்டிக்காலேயே மூடணும். ஆனா இப்ப மனிதர்கள் எல்லாமே பிளாஸ்டிக் போட்டுட்டுதான் அந்த உடை, ஒரு மருத்துவர் வந்து ஒரு நோயாளிய பாக்கணும்னா ஃபுல் கவர் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்லான உடை. ஏன்னா என்ன நம்ம செய்தமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும். இப்ப எண்ணங்கள் தோன்றுவது இயற்கை தான் என்றாலும் தேவைப்பட்ட எண்ணத்தை மட்டும்தான். ஏன்னா மனது வந்து அடக்க நினைத்தால் அலையும் அறிய நினைத்தால் அடங்கும்னு சொல்ற அந்த மகரிஷியோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனது வந்து பாத்தீங்கன்னா வேறு வேற எண்ணங்கள் ஒன்று நிறைவு பெற்றோம்னா அடுத்த எண்ணம் போயிட்டே இருக்கும். அதற்காகத்தான் அவர் வந்து ஒரு வரிமுறை கொடுத்திருக்காரு மகரிஷி. தேவையால் எழும் எண்ணம் பழக்கத்தால் எழும் எண்ணம் சூழ்நிலையால் எழும் எண்ணம் பிறர் மனம் தூண்டுதினால் கருவமைப்பினால் தெய்வீகத்தினால். இப்ப தேவையால் நமக்கு ஒரு எண்ணம் வரும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தேவைன்னா காலை உணவு தேவை அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அந்த பசி இருந்ததுன்னா அந்த தேவையை நம்ம நிறைவு செய்யலாம். இல்ல காலையில் நம்ம உணவு சாப்பிட்டுட்டு இருப்போம், சாப்பிட்டு தெரு வழியா வெளியில போறோம், நம்ம போன உடனே ஒரு கடையில நல்ல பஜ்ஜி போட்டுட்டு இருக்காங்க நல்லா வாசனையா இருக்கு மனமா இருக்கு, நம்ம என்ன சொல்லணும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், தேவையால் ஏற்படுற எண்ணம் நிறைவு செய்யப்பட்டது. ஆனா அந்த வாசனையினால நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு பஜ்ஜி சாப்பிடலாமா அப்படின்னு எண்ணம் போகும். அந்த மாதிரி இல்லாத இல்லை அந்த எண்ணத்தை வந்து நம்ம அனுமதிக்க தேவை நிறைவு செய்யுது. இப்பதான் நம்ம வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு எண்ணத்தை அந்த தேவையால் எழுந்தால் மட்டும் அந்த எண்ணத்தை வச்சுட்டு இல்லைன்னா என்ன பண்ணலாம் இது தேவையில்லைன்றது சங்கல்பம் கொள்ளலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பழக்கத்தால், ஏன்னா காலையில் எழுந்த உடனே பெண்களா இருந்தா காபி சாப்பிட்டவனதான் அடுத்த வேலை செய்வாங்க, ஆண்களா இருந்தா பேப்பர் படிச்சுட்டவனதான் அடுத்த வேலை செய்யணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆயுத பூஜை அன்னைக்கு கூட பேப்பர் வந்தாதான் அப்படின்னா அன்னைக்கு பேப்பர் வராது, ஆனாலும் நம்ம என்ன பண்ணோம் முந்தின நாள் பேப்பர் எடுத்து நம்ம படிச்சுட்டா பழக்கத்தால் படிச்சாதான் நம்ம அடுத்த வேலைக்கு போவோம். பெண்களுக்கு அன்றைக்கு ஒரு நாள் பால் லேட்டா வந்தாலும் எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த காஃபி குடிச்ச உடனே அடுத்த வேலை, இது பழக்கத்தால். இந்த எண்ணம் நமக்கு தேவையா இப்ப இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா ஆகுது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம் அடுத்த வேலைகளை நம்ம பார்க்கலாம். அந்த பழக்கத்தால் வரும் எண்ணங்களை நம்மளால மாற்றிக்க முடியும். சூழ்நிலையால் ஒரு எண்ணம் வருது, ஏன் நம்ம வந்து ஒரு நல்ல நண்பர்கள் கூட செல்ல நல்ல எண்ணங்களும் தீயவர்கள் கூட, ஒரு நண்பன் முதல் முதல் ஒரு குடிப்பழக்கமோ இல்ல போதைக்கோ அடிமை ஆகிறாங்கன்னா அவன் நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரே நாள் தான் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றப்போ அவங்க என்ன பண்றாங்க சும்மா அப்படின்றப்ப சொல்ல அந்த தீயர். அதே வந்து நல்ல நண்பர்கள் கூட சேர்ந்து
ஒரு தியான வகுப்புக்கோ இல்ல ஒரு யோகா வகுப்புக்கோ இல்ல ஒரு சொற்பொழிவுக்கோ எதுக்கு நம்ம போறோமோ அந்த இடத்துல சூழ்நிலையால நமக்கு ஒரு எண்ணம் வர சொல்லும், அந்த எண்ணம் நமக்கு தேவைதானா? அதாவது நம்ம மனதை எப்போதும் ஆராய்ச்சியில் விழிப்பு நிலையிலேயே நம்ம வைத்திருக்க வேண்டும். அப்ப இந்த எண்ணம் நமக்கு எதனால் வந்தது? சூழ்நிலையால் வந்ததுன்னா அந்த சூழ்நிலையை நம்மளால மாற்ற முடியுமா அப்படின்னப்போ என்ன ஏற்படுதோ அந்த எண்ணத்தை நம்ம அந்த இடத்துல நம்ம சரி செய்துக்கணும். அடுத்தது மகரிஷினா பிறர் மனம் தூண்டுதல். பிறர் மனம் தூண்டுதல், நம்ம வீட்டுல ஏற்கனவே பொருள் இருக்கும், நம்ம கடைக்கு போறோம், நம்ம அந்த பொருளை வாங்க வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம போனா கூட அவரோட மனத்துல பாத்தீங்கன்னா காலையில இருந்து வியாபாரம் ஆயிருக்காது. என்ன பண்ணுவாரு? அம்மா நீங்க இதை கொஞ்சம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எண்ணம் வலு குறைவா இருந்தா அவர் சொல்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இவங்க வாங்குவாங்க அப்படின்னு நினைச்சு அவரை ஒரு எண்ணம் போடுறாரு. அப்ப குறைவா இருக்குதுமா, நீங்க வாங்கிக்கிங்க. இப்ப ஒரு மாம்பழம் விற்கிறவர் வந்து வண்டியில தள்ளிட்டு வந்துட்டே இருக்காரு, நம்ம அந்த வழியா போடுறோம். நம்ம வந்து மாம்பழம் சாப்பிடுறவர் கிடையாது, எப்போ தான் சாப்பிடுவோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஐயா விலை வந்து 40 ரூபாய்தான், வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றப்ப சரிப்பா ஒரு கிலோ கொடுங்கன்னு வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு வர சொல்லதான் நினைக்கிறோம். வீட்டுல பசங்க வந்து ஊருக்கு போயிருக்காங்க, மனைவி வந்து மாம்பழம் மேல அவ்வளவு பிரியம் இல்ல, ஏற்கனவே ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் பழம் இருக்கு, நம்ம ஏன் இதை வாங்கணும் அப்படின்னு அவர் ஆராய்ச்சி பண்ண சொல்லும். மாம்பழம் விற்பவரோட எண்ணம் என்ன பண்ணுதுங்க, இவரு வாங்குவாருன்னு நினைச்ச எண்ணத்தினாலதான் அவரு வாங்குறாரு. அப்ப அந்த இடத்துல நம்ம தேவையா இல்லையான்றது நம்ம தான் தீர்மானிக்கணும். கருவமைப்பு, சில எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா கருவமைப்பால வருது. ஒரு ஊருக்கு வந்து குளம் வெட்டுறது, பள்ளிக்கூடம் அமைத்தல், ரோடு போடுதல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னோர்கள் நம்ம செய்யலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால முடியாத போயிருக்கலாம். ஆனால என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சந்ததியினர் வந்து முடிப்பாங்க. இப்ப நாமளே பாத்தீங்கன்னா அந்த ஒரு யோகா வகுப்புக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்மளா நினைச்சு வரல, நம்மளோட முன்னோர்கள் வந்து இது மாதிரி ஒரு ஆன்மீக துறையில ஆன்மீக செயல்ல ஈடுபடணும், ஒரு சத்சங்கத்தோட தொடர்பு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களோட கருமையத்துல பதிஞ்சு அதனோட விளைவாகத்தான் இப்ப நம்ம இந்த ஜூம் இணைப்பில் கூடி இருக்கிற அனைவர்களுமே பாத்தீங்கன்னா கருமைய பதிவாகத்தான் நம்ம இங்க வந்திருக்கோம். நம்ம முன்னோர்கள் செய்த பதிவு வித்திலே உண்டு அப்படின்னு சொல்லுவாரு மகரிஷி, அந்த வித்து தொடராக தான் நம்ம வந்திருக்கோம், இந்த பயிற்சியை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தெய்வீக எண்ணம், தெய்வீக எண்ணம் எப்படின்னா இப்ப நமக்கு சுதந்திரம் கிடைக்குதுன்னா எவ்வளவு பேர் அதுக்கு பாடுபடுத்திருக்காங்க, ஆனா எல்லோரோட மனசுலும் யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு வாழ்வுக்கு வளம் தர மாட்டாரா அப்படின்னு ஏங்கி இருப்பாங்க. அதுக்கு வந்து காந்தியடிகள் சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா புத்தர் வந்து ஒரு செல்வ செழிப்புல வளர்ந்தவர், ஒரு அரசர், அவரு ஏன் வந்து மகானா மாறினாரு? மக்கள் நினைச்சிருப்பாங்க நமக்கு நல்வழி காட்டுறதுக்கு ஒரு மகான் இல்லையே அப்படின்னு நினைக்கிறப்போ யார் வந்தாருங்க? புத்தர் வராரு. புத்தர் வந்து நமக்கு போதிக்கிறார். அதே மாதிரி நம்ம வேதாத்ரி மகரிஷி எல்லாரோட மனதில, ஒவ்வொரு மக்களோட மனசுல எந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மகான் தோன்றணும்னு நினைக்க சொல்ல பாத்தீங்கன்னா வள்ளலார், ரமண மகரிஷி, ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், இப்படி ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு காலகட்டத்துல தோன்றி இருக்காங்க. எப்படின்னா ஒரு தெய்வீக எண்ணம், நம்மளோட வாழ்க்கையை உருவிக்க ஒருத்தர் வருவாங்களா அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த இடத்துல இது தெய்வீக எண்ணம். எந்த ஒரு எண்ணமே பாத்தீங்கன்னா நம்மளோட மனதில் தோன்றும் எண்ணங்கள் தான் சொல்லலாம். எப்படின்னா ஒரு ஹார்மோனியத்துல பாத்தீங்கன்னா சரிகம பதனி என்று எந்த கற்றை எந்த கட்டை என்று தெரிந்து கொண்டால் பின் எந்த ராகத்தில் ஸ்வரம் சொன்னாலும் நம்ம வாசித்து விடலாம். இது ஒரு ஹார்மோனியத்துல அந்த சரிகம பதனின்றதுல எந்த கட்டை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா அந்த ராகம் ஸ்வரம் நம்ம பாசலாம். அதே மாதிரி மகரிஷியோட இந்த ஆறு தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மனம் தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம், இந்த ஆறையும் நம்ம சரியா தெரிஞ்சு வச்சுனா நம்மளோட எண்ணத்தோட பேர் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஆராய்ச்சி பண்ண முடியும். எதனால இந்த எண்ணம் தோன்றுச்சு? தேவையினால தோன்றுச்சா, பழக்கத்தினால தோன்றுச்சா, பிறர் மனம் தூண்டுதுனால தோன்றுச்சா, கருவமைப்பினால தோன்றுச்சா, தெய்வீகத்தால? அப்ப ஆராய்ந்து அந்த எண்ணத்திற்கு நம்மளால வலு கொடுக்க முடியும். எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவன் தான் அறிஞன், மகான், ஞானி. எண்ணமே இயற்கையின் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். நாம் ஒரு நல்ல எண்ணத்தை நினைத்தால் அந்த எண்ண அலைகள் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்துள்ள அலை இயக்கத்தோடு தொடர்பு கொண்டு அது உரிய காலத்தில் நிறைவேற்றி விடும். இப்ப மகரிஷி பாத்தீங்கன்னா இப்ப வந்து 750 கோடி மக்கள் தொகை இருக்கிறோம், ஆனா அதுல மனவளக்கலை பயின்றவர்கள் பாத்தீங்கன்னா 775,000 பேர் இருக்கிறோம். ஆனா மகரிஷி 1958 இந்த உலக சமுதாய சேவா சங்கம் தொடங்கும் போது அவர் ஒரு தனி மனுஷனா தான் தொடங்குறாரு.
அவரோட அந்த தனி மனுஷனோட எண்ணம் தான் இன்னைக்கு 75,000 மனவளர்க்கல ஆசிரியர்கள் நம்ம உருவாக்கி இருக்கோம். அதே மாதிரி அவரு பாத்தீங்கன்னா உலக சமாதான திட்டம் வந்து 150 ஆண்டுகள்ல வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ அது தொடங்கி 62 ஆண்டுகள் ஆயிருக்கு. 62,000 ஆண்டுகள்ல நம்ம 75,000 பேர் உருவாகி இருக்கிறோம்னா மீதி இருக்கிற 88 ஆண்டுகள்ல கூட எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் எல்லார் மனதிலும் இருக்கு. மகரிஷி கிட்ட நம்ம பிரம்ம ஞானம் வாங்கிட்டு அவரோட ஆற்றல் நம்ம கையில வாங்கணும்னு அவர் சொல்ற ஒரே ஒரு நமக்கு கொடுக்கற குரு காணிக்கு என்னன்னா நீங்க பயின்ற இக்கலையை நீங்க 4 பேருக்கு சொல்லி கொடுங்க அப்படின்ற ஒண்ணுதானே தவிர வேற எந்த ஒரு குரு காணிக்கையும் மகரிஷி மந்த குருமார்கள்லாம் வந்து பணம் வேணும் பொருள் வேணும் பொன் வேணும் அவங்கள போய் பார்க்கணும்னாவே பாத்தீங்கன்னா வரிசையில வந்து அந்த தட்டுங்க வச்சுட்டு காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வேதாத்ரி மகரிஷி எதை நமக்கு சொல்லி கொடுத்தாலும் என்ன சொன்னாரு குரு காணிக்கையாக நீங்க 4 அன்பர்களுக்கு சொல்லி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றப்பதான் இந்த எண்ணம் அந்த அவரோட அந்த எண்ணம் வந்து அந்த இயக்கத்துல பிரபஞ்ச கலத்துல எந்த அளவுக்கு ஆழமாக பதிந்திருந்தால் நம்மளோட எல்லோரு மனதிலையும் சொல்லுவாங்க அந்த கருவமைப்பை இணைத்திருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லோருக்குள்ளும் அந்த இணைத்து சொல்லியிருக்காரு. அப்போ இன்னும் மீதி இருக்கிற 88 ஆண்டுகள்ல அந்த உலக சமாதானம் வந்துடும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம். அதே மாதிரி மகரிஷியோட அடுத்த கனவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மனவள கலைகளை வந்து கிராமத்துக்கு எடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப கிராமத்துக்கு எடுத்து செல்லணும் அப்படின்றப்போ நம்மளோட தலைவர் எஸ்கே மயிலானந்தம் ஐயா வந்து பாத்தீங்கன்னா 2012 ஆண்டு வள்ளியூர் என்ற ஒரு கிராமத்துலதான் ஃபர்ஸ்ட் அந்த கிராம சேவை திட்டத்தை தொடங்கினார். இதுவரையிலும் பாத்தீங்கன்னா 190 கிராமங்களுக்கு சென்றடைஞ்சிருக்கு. அதுல 170 கிராமங்கள் நிறைவடைஞ்சிருக்கு. 70,000 மக்கள் இதனால படல் அணிஞ்சிருக்காங்க. அப்போ விதைக்கப்படல என்ன சொன்னாங்களே விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை எண்ணியவன் உறங்கினாலும் எண்ணங்கள் உறங்குவதில்லை. அப்போ விதை வந்து மகரிஷி வந்து விதைச்சிட்டாரு. அப்போ ஒவ்வொருத்தரோட மனதில போய் போய் அந்த எண்ணங்களுக்கு உயர்வு வந்து 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 இப்ப கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா 70,000 மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அது இல்லாத நம்ம வந்து அவரு மகரிஷி இருக்க சொல்ல இருந்த ஆசிரியர்களை காட்டிலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மனவளக்கலையில துணை பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் மொத்தம் 15,000 பேர் இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு இவரோட எண்ணங்கள் ஒன்றின் பை ஒன்றே எல்லாருக்கும் சென்றடையுது பாருங்க. எண்ணிய எண்ணங்களும் செயலை தீர்மானிக்கின்றன. எண்ணங்களுக்கு வலிமை உண்டு. அதனால்தான் எண்ணம் போல் வாழ்வு என்று முன்னா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு பூ வாங்குறோம் அப்படின்றா கூட நமக்கு நல்ல எண்ணங்கள் பாசிட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் சொல்லுவோம். நேர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள். பாசிட்டிவ்னா ஒரு அம்மா வந்து நம்ம கிட்ட பூ வாங்கிக்கிறாமான்னு கேக்குறப்போ நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எதிர்மறையான எண்ணங்கள். என்ன சொல்லலாம் நாளைக்கு வாங்கிக்கிறோமா அப்படின்னு சொல்றப்ப அது நேர்மறையான எண்ணங்கள். அப்போ நேர்மறையான எண்ணங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து உயர்த்திட்டே போகும். எதிர்மறையான எண்ணங்கள் வந்து நமக்கு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும். உன் நண்பன் யார் என்று சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படிவாங்க. உன் நண்பன் கிட்ட இருக்கிற அந்த நல்ல எண்ணங்கள் நல்ல இதை பார்த்து உன்னை யாருன்னு சொல்லுவாங்க. கண்ணதாசன் சொல்லுவார் பாருங்க ஒரு பாடல் அவரது பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே இருக்கும் இடம் எதுவோ நினைக்கும் இடம் பெரிது போய் வரும் உயரமும் புது புது உலகமும் அவரவர் உள்ளங்களே அப்படின்னு சொல்வாரு. கிராமத்துல ஒரு பழமொழி இருக்கு பாருங்களா வெக்கத்திற்கு அன்றி எருமை மாட்டை சாக கொடுத்தானாம் என்று. அப்படின்னா பிறர் எண்ணங்களுக்கு பயந்து பயந்து வாழும் மக்கள் வந்து ஒரு வகை. மற்றவங்க எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து இவங்களோட எண்ணங்கள் என்ன பண்ண மாட்டேறாங்க செயலுக்கு வர மாட்டேன்றாங்க. அதையே தான் பாரதி சொல்லியிருக்காரு எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா என்று. என்ன சொல்றாருன்னா அவர் இருந்தது ஃபுல்லா வறுமை சாப்பாட்டுக்கு இல்ல எதுவுமே இல்லை. ஆனா அவர் பாத்தீங்கன்னா உள்ளம் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாரு. அதுதான் இறைவனை பார்த்து சொல்றாரு எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்கையில சொன்னாரு. அந்த அளவுக்கு அவரோட எண்ணங்கள் பாத்தீங்கன்னா உயர்ந்ததுதான். அதே மாதிரி நம்ம என்ன அலைகள் அப்படின்னு சொல்ல சொல்ல ஆறான்னு சொல்லுவோம். நம்ம தவத்துல கூட சொல்லுவோம் ஆறானா நம்மளை சுற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்ல அதிர்வலைகள். அது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் அப்படின்னு. நீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஒருத்தரை பார்த்து கேட்கறேன்னு வச்சுங்களேன் அந்த கேள்வியை வச்சு நீங்க நல்லா இருக்க அப்படின்னு சொன்னா அது நேர்மறை எண்ணங்கள். அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கும். அதை ஏதோ இருக்க அப்படின்னு பதில் சொல்றவங்களை பாத்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள். என்ன சொல்றது நம்ம எண்ணங்கள் தான் நாமாக இருக்கிறோம். இதுக்குதான் அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க துஷ்டனை கண்டால் தூர விலங்கு. எதற்குன்னா அவனோட கெட்ட எண்ணங்கள் இருந்தா நம்ம அவங்க கிட்ட போக சொல்லுவோம்
நமக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி எண்ணம் நமக்கு வரும். ஒரு எண்ணத்துக்கு நம்ம எண்ணத்துக்கு எந்த அளவுக்கு சக்தி கொடுக்கிறோமோ அது வந்து ஒரு பெரிய சக்தியா இருக்கும். ஒரு ஆரோக்கியமான மனிதன் வீட்டை விட்டு வெளியில வரான், நல்ல உடலோட இருக்கிறான், நல்ல ஆரோக்கியமா இருக்கிறான். ஆனா அவனோட நண்பர்கள் வந்து முன்னாடியே ஒரு பேசி வச்சுக்கிறாங்க. வெளியில வந்தவனே கேக்குற ஒரு நண்பன், என்னப்பா இன்னைக்கு நீ டல்லா இருக்கிற அப்படின்னு. ஒரு கொஞ்சம் தொலைவு நடந்து போறான், இன்னொருத்த பார்த்து கேக்குறான், என்ன உங்களுக்கு முகமே இன்னைக்கு வாடிட்டு இருக்குது, உனக்கு என்ன ஏதாவது உடம்புல பிரச்சனையான். இன்னும் கொஞ்சம் தொலைவு நடந்து போறது ஒன்னு கேக்குறான், ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க முன்னாடியே பேசி வச்சுக்கிறாங்க. இன்னொருத்தர் கேக்குறாங்க, என்ன என்னப்பா உனக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையா, ஆனா வீட்டுல இருந்து கிளம்ப சொல்லோ ஆரோக்கியமாகவும் நல்ல மனிதனாக தான் வராங்க. ஆனா அவங்க கேட்க 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 இவங்களுக்கு உண்மையிலேயே நமக்கு உடம்பு சரியில்லைன்னு முடிவுக்கு வந்துட்டு படுத்த படுத்தி ஆயிக்கிறார். ஏன்னு சொன்னீங்கன்னா நம்ம எண்ணம் தான், என்ன எண்ணம் நினைக்கிறோமோ அந்த எண்ணம் செயலுக்கு. ஒரு சின்ன கவிதை பாருங்க, பார்ப்பதில் எல்லாம் அழகு தருவது வண்ணங்களே, பார்ப்பதில் எல்லாம் நல்ல உயர்வு தருவது நமது எண்ணங்களே, சிந்தித்து சிந்தித்து பார்ப்பதால் மட்டும் சிறந்த எண்ணங்கள் உதிப்பதில்லை, மனம் மட்டும் ஒழுங்காய் இருந்தால் நல்ல எண்ணங்கள் தாமாய் உதிக்கும், ஆழ்ந்த உறக்கத்தில் உன் ஆணவம் உன் எண்ணங்கள் உன் ஆசைகள் அனைத்தும் கைவிடப்படுகிறது, இதை நீயே விழிப்பு நிலையில் உன்னால் செய்ய முடிந்தால் நீ உன்னை அறியலாம். ஒரு ஞானிக்கு வந்து சின்ன கதை, ஒரு ஞானிக்கு திருமணம் ஆகுது. அவர் பெரிய ஞானி, திருமணத்துல அவருக்கு விருப்பம் இல்லை, ஆனா பெரியவர்கள் பார்த்து பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் ஆன முதல் நாள் வந்து மனைவி சமைக்கிறாங்க, சமைச்சு பரிமாறுறாங்க. பரிமாறினவுடனே ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ விழிப்போடு இருந்து சமைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என்னன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. மறுநாளும் அதே மாதிரிதான் பண்றாரு, மூன்றாவது நாளும் அதே மாதிரிதான் பண்றாரு. உடனே என்ன பண்றாங்க அவங்க, அவங்களோட அம்மா அப்பா அவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சோம்னா அவன் ஒரு கிறுக்கமா, அவன் எப்பவுமே அப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க அக்கா, ஒரு அக்கா சொல்றாங்க, என்னம்மா நீ சமைக்க சொல்ல என்ன பண்ணுவாங்க, அப்ப பக்கத்து வீட்டு பாப்பா கூட நான் பேசிட்டே சமைப்பேன், நாளையில இருந்து அதை செய்யாத அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, கதவெல்லாம் அடைச்சிட்டு சமையல் பண்றாங்க. ஒவ்வொரு சமையல்லையும் செய்ய சொல்ல விழிப்பு நிலையில இருந்து அவங்க செய்யறாங்க. செய்ய செய்ய அன்னைக்கு செய்துட்டு பரிமாற சொல்ல அவர் என்ன சொல்றாரு, விழிப்பு நிலையில இருந்து நீ சமைத்தாய் அப்படி அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா அப்படி பண்ண பண்ண அவங்க பின்னாளில் ஒரு பெரிய ஞானியா மாறிடுறாங்க. யாரு சமைச்ச அவங்க, ஞானியோட வைஃப். ஏன்னா அந்த ஒரு ஒரு பொருளை நம்ம விழிப்பு நிலையில் இல்லாதனால்தான் தீய எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுத்துறோம், அப்ப அதுக்கு வந்து வலுவாயிடுது. அப்போ ஒவ்வொரு செயலையும் விழிப்புடன் செய்ய செய்ய பின்னால் விழிப்பே நீயாக மாறுகிறார். என்ன சொல்லுவாங்க மகிழ்ச்சி ஒரு இடத்துல, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னா நம்ம தவத்துக்கு தான் சொல்லுவோம், விழிப்பு நிலையில இருக்கணும். ஆனா நம்ம எண்ணம் எழுத்துக்குள்ளும் பாத்தீங்கன்னா விழிப்பு நிலையில தான் இருக்கணும். மகரிஷி வந்து தீட்சை கொடுக்கற குருவாந்தேரி மன இதுல உட்காந்து தீட்சை கொடுக்கறதுக்கு உட்கார்றாரு. ஒரு அன்பர் வந்து அவர்கிட்ட கேக்குறாரு, ஐயா நான் தியானம் எடுத்துக்கலாமா அப்படின்னு. எடுத்துக்கலாமே, அப்ப வந்து பயிற்சி கட்டணமா ₹1 கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு மகரிஷி. அதுக்கு அவர் சொல்றாரு, ஐயா என்கிட்ட ₹1 எல்லாம் இல்லை அப்படின்றாரு. அப்போ சரி நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி அந்த அன்பருக்கு ₹1 பயிற்சி கட்டணமா கொடுத்து அந்த தீட்சையை எடுக்க கொடுக்குறாரு. ஏன்னா அப்படி அவர் அந்த எண்ணத்தை பண்ணிதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ அறிவுத்திரு கோயில், எவ்வளோ மன்றங்கள், எவ்வளோ மனவளக்கலைகள் அப்படி எல்லாமே உருவாயிருக்குது. அந்த இடத்துல அந்த மகரிஷியோட எண்ணங்கள் என்னவா இருந்திருக்கும், அந்த எண்ணத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருந்திருக்கும். ஒரு தனி மனிதன் எண்ணம் எப்படி உலகம் முழுவதிலும் அமே அவரு மகரிஷி ஒரு வாட்டி பேச சொல்ல என்ன சொல்றாருங்கன்னா, நேரு வந்து மாநாட்டில் இந்த மாநாட்டில் பேச சொல்ல இந்த வார்த்தைகள் தான் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேப்பர்ல எழுதி கொடுக்குறாரு நண்பர்கிட்ட. ஆனா மத்தவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கையே கொஞ்சம் இல்லை. அதே மாதிரி அந்த ஒரு வாரம் கழிச்சு அவர் பேசிட்டு அந்த வார்த்தைகள் வந்து பத்திரிகையில வர சொல்ல மகரிஷி சொன்ன வார்த்தைகளும் அதுவும் அப்படியே கரெக்டா இருக்கு. அப்ப எண்ணம் எந்த அளவுக்கு நம்மளோட எண்ணம் வந்து அலைகளை வந்து அவங்களுக்கு நம்மளால பரப்ப முடியும். நல்ல எண்ணங்களாக இருந்தாலும் அவங்க செயலுக்கு வரும், தீய எண்ணங்களாக இருந்தாலும் செயலுக்குறோம். அந்த எண்ணத்தின் சிறப்பு தான், எண்ணத்தை எந்த அளவுக்கு நம்ம விழிப்பு நிலையில வச்சுக்க முடியும். மகரிஷியோட ஒரு கவி, எச்சையிலும் மூலமேலும் எண்ணத்தால் இன்ப துன்ப காரணமும் அதிரேயம், இச்சையினம் தீ எரியும் போது இயங்கும் உடற்கருவி அறிவிக்கொண்டு அச்சமர அனுபவித்து அணிகலன் ஆகும், அதற்கு ஒரு மாற்றம் இல்லை. அதனால் மேலோர் நச்சுவித இச்சைகளாம் விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்துள்ளார். அப்போ எல்லாத்துக்குமே எண்ணம் தான் முதலிடம்.
அந்த எண்ணத்தை இப்ப ஒரு விதை போடுறோம் அப்படின்னா அந்த விதை மரமாயி பூவாயி காயாயி கனியாயி நமக்கு கொடுக்க சொல்லோ நல்லதா வருது அப்படின்னு சொன்னோம்னா விதை தரமானதா இருந்தால் அதனோட பழம் எப்படி இருக்குன்னா தரமானதா இருக்கும். அதுவே விதை வந்து நமக்கு சொத்தையா இருந்ததுன்னு வச்சுங்க அதனோட பழமோ பூவோ காயோ எப்படி இருக்குன்னா அதே மாதிரிதான் இருக்கும். அப்போ எண்ணம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை நடந்தது அப்படின்னா நாங்க படிக்கிறப்போ நினைச்சது வந்து என்னன்னா ஒரு ஆசிரியரா ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு. ஏன்னா என்னோட தந்தை வந்து ஒரு ஆசிரியர் அப்புறம் வந்து தலைமை ஆசிரியரா இருந்தாரு ரிட்டையர் ஆயிட்டார். எனக்கும் அந்த கனவு இருந்தது. ஆனா குடும்ப சூழ்நிலையினால நான் பாத்தீங்கன்னா 18 வயசுலயே திருமணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் படிக்கணும்னு நினைக்க சொல்ல வந்து படிக்க முடியல பசங்க அப்படின்ட்டு அடுத்தடுத்து. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 34 வயதில் மனவளக்கலையில உள்ள வந்த ஒன்னதான் என்னால வந்து இதெல்லாம் படிக்கவும் முடிஞ்சுது. படிக்கணும்ன்ற எண்ணமும் சரி ஒரு ஆசிரியர் ஆகிற எண்ணம் சரி அப்ப நான் விதைச்சது எப்போ 17-18 வயசுல விதைச்சது வந்து 35 வயசுல வந்து இப்ப ஒரு ஆசிரியராகவும் எல்லா மாணவர்களுக்கும் சரி எல்லாருக்கும் ஒரு எடுக்கிற அளவுக்கு வந்து நம்மளோட எண்ணங்களுக்கு வலிமை உண்டு அப்படின்றது இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த எண்ணங்களுக்கு வலிமை இருக்குமா நம்ம நினைக்கிற எண்ணங்கள் மத்தவங்களுக்கு போய் சேருமா சேராதா நம்ம தானே நினைக்கிறோம் மத்தவங்களுக்கு தெரிய போதா அப்படின்றலாம் வந்து நிறைய எண்ணங்கள் வந்து நம்ம பண்ணிட்டே இருப்போம். ஆனால் நம்ம இந்த மனவளக்கலையில வந்து வாழ்க்கையை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி சொல்ல சொல்ல அப்ப எண்ணத்திற்கு எந்த அளவுக்கு வலிமை உண்டு. விவேகானந்தர் சொல்லுவார் பாருங்க மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே ஆகும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி அப்துல் கலாமும் சொல்லுவாருங்க பிறப்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம் பிறப்பது ஒரு சாதனையாக இருக்கட்டும். ஏன்னா 750 கோடி மக்கள்ல நம்மள ஒருத்தர் தான் பிறக்குறது. ஆனா இறக்குறப்போ இவங்கன்னு தெரிஞ்சிடும். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறந்தா நம்ம யாருன்னு கூட தெரியாது. ஆனா வந்து என்ன சொல்றாரு சாதனையாக இருக்கட்டும் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்றாரு. அப்ப எல்லாருமே விவேகானந்தர் சொல்றாரு உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை கைவிடாதே நீ வந்து வாழ்வதற்கு பிறந்தவன் உன் எண்ணத்தில் உயர்ந்திரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாசகம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மகான்களும் இப்ப மகரிஷிக்கு பாத்தீங்கன்னா வள்ளலார் அவரோட எண்ணங்கள் என்ன எண்ணங்கன்னா கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை கட்டிவிட்டேன் மூட்டையன்னு சொன்னார். ஏன் கடை விரித்தார்னா இறைநிலை என்ற அந்த கடையை மக்களுக்கு சொல்றதுக்காக வந்த. ஆனா என்ன பண்ணல கேக்குறவங்க யாரும் இல்ல அப்படின்னாரு. ஆனா அவரோட எண்ணம் அவர் மகரிஷி கூட இணைந்தார். என்ன சொல்றாரு வந்து 42வது வயதுல வந்து மகரிஷி கூட இணைகிறாரு. இணைய சொல்ல சொல்றாரு நான் உன்னோடு 10 ஆண்டு காலம் இருக்க போகிறேன் அப்படின்றாரு. இருந்து அந்த டைம்ல நம்ம மகரிஷி எழுதின கவிதைகள் தான் கவிதைகள் புத்தகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவரே சொன்னது உயர்ந்த நோக்கத்தோடு. அப்போ வள்ளலார் என்னென்ன மக்களுக்கு சொல்லணும்னு நினைச்சாரோ அவரால எடுத்து சொல்ல முடியல ஏன்னா அந்த உயர்ந்த சிந்தனை. ஆனா மகரிஷி நம்ம என்ன சொல்லணும்னா பாமர மக்களின் தத்துவ ஞானினா புரியாதவங்களுக்கும் புரியற மாதிரி எடுத்து சொல்றதுக்காக தான் அவரோட இவர் இணைந்து அவரோட கருத்துக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இவர் மூலயமா அவர் நிறைவேற்றுகிறார். இப்ப எண்ணங்கள் தூய்மையாகவும் ஒழுங்காகவும் இருந்தால் நம்ம எண்ணங்கள் என்னவாகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த எண்ணங்களுக்கு வலிமை உண்டு. அந்த எண்ணங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்ம மனவளக்கலையில எல்லா பயிற்சிகளும் இருக்கு. அந்த எண்ணம் ஆராய்தல் ஒரு பயிற்சியை பண்ணாவே நம்மளோட எண்ணங்கள் வந்து சிறப்பாகும். தேவையாலா பழக்கத்தாலா சூழ்நிலை பிரதமனம் தூண்டுதாலா கருவம் எந்த வகையில நம்ம எண்ணம் வருது அப்பா அப்போ பண்ண 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 ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நல்ல எண்ணங்கள் மட்டுமே நம்ம மனதுல தோன்றும் தீய எண்ணங்களுக்கு வலிவிழுக்கும். நல்ல எண்ணங்கள் பொறுத்தல் நல்ல சங்கல்பங்கள் நாமவே தீய எண்ணம் வரும்போதும் நல்ல எண்ணங்கள் மட்டும் நம்ம மகான்களோட அந்த உரைகள் கேட்டு நம்ம சிந்தனைகளை தெளிவுபடுத்திக்கிட்டு நல்ல எண்ணங்களை மனதில் சுழல விட்டுக்கணும். நல்ல சங்கல்பமே பண்ணிட்டே இருக்க சொல்லும் எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாகவும் உயர்வாகவும் இருக்கும் என்று கூறி என் சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த திருவள்ளுவர் மண்டலத்தில் இருக்கும் அனைத்து பேராசிரியர்கள் துணை பேராசிரியர் தலைவர்கள் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்.